தமிழ் நேசனின் இரவு 8:30 செய்திகள். கூடுதல் தடுப்பூசிகளை பெற இந்தியாவுடன் பேச்சு நடத்துங்கள். கோவிட் தொற்றை தடுக்க கூடுதலான தடுப்பூசிகளை கொள்முதல் செய்வதற்கு உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி உற்பத்தியாளராக திகழும் இந்தியாவுடன் திறந்த மனதோடு மலேசியா பேச்சு நடத்த வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் துன் ராசாக் ஆலோசனை கூறியுள்ளார். இந்தியாவின் மருந்து தயாரிப்பு நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா 55 மில்லியனுக்கும் அதிகமான கோவிஷீல்ட் தடுப்பூசி மருந்துகளை உற்பத்தி செய்துள்ளதை தொடர்ந்து தற்போது உற்பத்தியை நிறுத்தி வைத்துள்ளதாக இந்தியாவின் இணையதளத்தில் வெளியான தகவலை நஜிப் சுட்டிக்காட்டினார். நாட்டின் மக்கள் தொகையில் 80% கோவிட் தடுப்பூசி போடுவதற்கு 55 மில்லியன் கோவிட் தடுப்பூசி மருந்துகள்தான் மலேசியாவுக்கு தேவைப்படும். மலேசியாவுக்கு தேவையான தடுப்பூசிகளை இந்தியாவில் உள்ள மருந்து நிறுவனம் 2 வாரத்திற்குள் உற்பத்தி செய்யும் ஆற்றலை கொண்டுள்ளது. எனவே இந்தியாவுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும். ஆனால் பேச்சு நடத்த மகாதீரை அனுப்பக்கூடாது என்றும் நஜிப் தமது முகநூல் பக்கத்தில் கூறியிருந்தார். 1 வாரத்திற்கு முன்னதாகவே தடுப்பூசி பெறப்படும். இம்மாதம் 26ஆம் தேதி தேசிய கோவிட் தடுப்பூசி திட்டத்தின் முதல் கட்டம் தொடங்குவதற்கு 1 வாரத்திற்கு முன்னதாகவே மலேசிய ஃபீசர் பயோ என்டெக் தடுப்பூசியை பெறவிருக்கிறது. அந்த தடுப்பூசியை மக்களுக்கு செலுத்தவிருக்கும் 7,000 ஊழியர்களுக்கு முன்கூட்டியே அதை செலுத்துவதற்கு கொள்முதல் நடவடிக்கை விரைவுபடுத்தப்படுவதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ அடம்பாபா தெரிவித்தார். நாடு முழுவதிலும் விநியோகிக்கப்படவிருக்கும் ஃபீசர் பயோ என்டெக் தடுப்பூசி தொடர்பான ஒப்பந்தத்தில் அரசாங்க சார்பில் சுகாதார அமைச்சும் ஃபீசர் நிறுவனமும் கடந்த ஜனவரி 11ஆம் தேதி கையெழுத்திட்டிருந்தன. பிப்ரவரி மாத இறுதியில் பெறப்படவிருக்கும் 12,79,900 தடுப்பூசிகள் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 20 விழுக்காட்டினரை உட்படுத்தி ஒருவருக்கு 2 முறை செலுத்தப்படும். அதன் முதல் கட்டமாக 1,48,000 தடுப்பூசியை மலேசியா பெறவிருக்கிறது. டாமி தாமஸுக்கு எதிராக நஜிப் வழக்கு. மங்கோலிய மாடல் அழகி அல்தான் துன்யா ஷரிபுவின் கொலை வழக்கில் தம்மை தொடர்பு படுத்தி எழுதியிருக்கும் முன்னாள் சட்டத்துறை தலைவர் தான்ஸ்ரீ டாமி தாமஸுக்கு எதிராக முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் துன் ராசாக் அவதூறு வழக்கு தொடுத்துள்ளார். நஜிப்பின் வழக்கறிஞர் முகமது ஷஃபி அப்துல்லா இதனை உறுதிப்படுத்தினார். தாம் அனுப்பியிருக்கும் நோட்டீஸுக்கு டாமி தாமஸ் எழுதிய புத்தகத்தை வெளியீடு செய்த நிறுவனம் இன்னும் பதில் அளிக்காத பட்சத்தில் அவ்விரு தரப்பினர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார். அல்தான் துன்யா கொலை வழக்கில் தம்மை தொடர்பு படுத்தி எழுதியதற்காக டாமி தாமஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதோடு 10 மில்லியன் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி நஜிப் தமது வழக்கறிஞர் மூலமாக கடிதம் அனுப்பியுள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணிக்குள் ஏற்றுக்கொள்ளும்படியான பதிலை டாமி தாமஸ் தமக்கு கொடுக்க வேண்டும் என்று நஜிப் கால அவகாசம் கொடுத்திருந்தார். இல்லையெனில் வழக்கு தொடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. HRDF ஏற்பாட்டில் ஈலத்தே பயிற்சி மையம். HRDF எனப்படும் மலேசிய மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் மலேசியர்களுக்கு பயன்படும் வகையில் E-LATIH எனப்படும் புதிய மின் பயிற்சி மையத்தை தொடங்கியுள்ளது. கோவிட் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டிருக்கும் இந்த சிக்கலான காலகட்டத்தில் திறன் மேம்பாடு மற்றும் கல்வி அடிப்படையிலான பயிற்சிகளை பெற இலவசமாக E-LATIH பயிற்சி மையத்தை HRDF அறிமுகப்படுத்தியுள்ளது. மலேசிய தொழில்துறைக்கு தேவையான 200க்கும் மேற்பட்ட பயிற்சிகளை இலவசமாக E-LATIH அகப்பக்கத்தில் பெற முடியும். அனைத்துலக மின் அகப்பக்க தொடர்பின் மூலமாக பல்வேறு தொழில் பயிற்சிகளை E-LATIH அகப்பக்கத்தின் மூலம் ஆங்கிலத்தில் பெற முடியும். தேசிய மொழி உட்பட மேலும் பல மொழிகளில் அந்த பயிற்சிகளின் உள்ளடக்கம் கொண்டிருப்பதற்கான நடவடிக்கையை HRDF மேற்கொண்டு வருவதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் கூறினார். உலக அளவிலான நிலைக்கு மலேசியர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள இந்த E-LATIH பயிற்சி திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்று HRDF-இன் தலைமை நிர்வாகி டத்து ஷகுல் அமீத் கூறினார். 4,000 சுகாதார பணியாளர்களுக்கு கோவிட். சுகாதார அமைச்சை சேர்ந்த 4,756 முன்னணி பணியாளர்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அமைச்சின் தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார்.
பாதிக்கப்பட்டவர்களில் 3101 ஆண்களும் 1655 பெண்களும் அடங்குவர். தொற்று கண்டவர்கள் பெரும்பாலோர் வெளியிடத்தில் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பணியிடத்தில் இத்தொற்றின் பாதிப்புக்கு அவர்கள் ஆளாகவில்லை. அதோடு போலீஸ் படையைச் சேர்ந்த 936 முன்னணி பணியாளர்களுக்கு கோவிட் தொற்று கண்டுள்ளதாகவும், அமீகரத்திலிருந்து திரும்பிய ஒருவருக்கு புதிய வகை B177 எனும் புதிய வகை கோவிட் தொற்று கண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு முன்பாக பிரிட்டனிலிருந்து திரும்பிய மலேசியர் ஒருவருக்கு B177 புதிய கோவிட் தொற்று கண்டிருப்பது கடந்த டிசம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தான்ஸ்ரீ நூர் இஷம் அப்துல்லா கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. சீன சமூகத்தினருக்கு பெருநாள் உதவி. கில்லான் சந்தோசா பகுதியில் B40 பிரிவைச் சேர்ந்த சீன சமூகத்தினருக்கு பெருநாள் அன்பளிப்புகளை வழங்கியதாக சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்தார். கோவிட் பெருந்தொற்று காரணமாக விதிக்கப்பட்டிருக்கும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையினால் சீன புத்தாண்டின் போது உறவினர்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வசதி குறைந்த மக்கள் தங்களின் குடும்பத்தாருடன் வீட்டிலேயே பெருநாளை அனுசரிக்க இந்த உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டதாக குணராஜ் கூறினார். குண்டர் கும்பல் உறுப்பினர்கள் போதைப் பொருட்களை விற்க தொடங்கிவிட்டனர். கோவிட் பெருந்தொற்று காரணமாக விதிக்கப்பட்டிருக்கும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையினால் ஜொஹூரில் பெரும்பாலான குண்டர் கும்பல் உறுப்பினர்கள் போதைப் பொருட்களை தயார்படுத்தி விற்கும் தொழிலில் ஈடுபடுவதாக அம்மாநில போலீஸ் படை தலைவர் டத்து அயோக்கன் மைடின் பிச்சை கூறினார். கடந்த சில வாரங்களாக ஜொஹூரில் போதைப் பொருட்களை தயார்படுத்தும் இடங்களை போலீசார் அடையாளம் கண்டு வந்தனர். தற்போது ஸ்ரீ அலாம் டேசச்சமர்லாங் பகுதியில் மேலும் ஒரு போதைப் பொருளை தயார்படுத்தும் இடத்தை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அதில் 6.4 மில்லியன் பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இதன் தொடர்பில் 6 ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். கைதானவர்களில் ஒருவர் 21 குண்டர் கும்பலை சேர்ந்தவராவார். தொழிற்சாலை ஒன்று தீப்பிடித்து எரிவதாக தீயணைப்பு துறையினர் கொடுத்த தகவலினால் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தபோது இந்த போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடம் தெரிய வந்தது. இதில் தொடர்புடையவர்கள் என நம்பப்படும் 4 ஆடவர்களையும் 1 பெண்ணையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் என்று டத்து அயூப்கான் கூறினார். எஸ்பிஎம் மாணவர்களுக்கு கோவிட் பரிசோதனை. கோவிட் பெருந்தொற்றின் தாக்கம் இன்னும் குறையாமல் இருக்கும் பட்சத்தில் எஸ்பிஎம் தேர்வை எழுதவிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாரா பல்கலைக்கழக மாணவர்களின் பெற்றோர் சார்ந்த அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தேர்வை எழுத மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்லும்போது அங்கு தொற்று மையங்கள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாணவர்கள் மத்தியில் தொற்று இருக்கிறதா என்பதை பரிசோதனை மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் மாணவர்கள் மட்டுமின்றி ஆசிரியர்கள், பள்ளியில் வேலை செய்பவர்கள் என பலர் சம்பந்தப்பட்டுள்ளனர். கல்விக்கூடங்கள் தொற்று மையங்களாக உருமாறிவிடக்கூடாது என்பதில் தேசிய பாதுகாப்பு மன்றம் மற்றும் சுகாதார அமைச்சு உறுதி செய்ய வேண்டும் என அந்த அமைப்பு கேட்டுக்கொண்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு 20 லட்சம் உதவி நிதி. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 3 கிழக்கு கரை மாநிலங்களுக்கு கித்தாஸ்லாங்கோர் உதவி திட்டத்தின் கீழ் 20 லட்சம் வெள்ளி நிவாரண நிதியாக வழங்க ஸ்லாங்கோர் அரசு அறிவித்துள்ளது. பஹாங் மாநிலத்திற்கு 10 லட்சம் வெள்ளியும் திரங்கானு மற்றும் கிளாந்தான் ஆகிய மாநிலங்களுக்கு தலா 5 லட்சம் வெள்ளியும் வழங்கப்படும் என்று மந்திரி பசார் டத்தோஷி அமீருடின் ஷரி தெரிவித்தார். கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பஹாங், கிளாந்தான் மற்றும் திரங்கானு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களின் சிரமத்தில் தாங்களும் பங்கு கொள்வதோடு அவர்கள் மீது அனுதாபமும் கொள்வதாக அவர் சொன்னார். கடந்த மாதம் தொடக்கத்தில் இம்மாநிலங்களில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் 1000 கணக்கானோர் தங்கள் வசிப்பிடங்களையும் உடைமைகளையும் இழந்தனர். 24 மணி நேரம் நீடித்த அடைமழை காரணமாக ஆறுகள் நிரம்பி குடியிருப்பு பகுதிகளை நீர் சூழ்ந்தது. அந்த 3 மாநிலங்கள் தவிர்த்து பேரா, ஸ்லாங்கோர் மற்றும் ஜொஹூரின் பல பகுதிகளிலும் வெள்ளம் ஏற்பட்டு பொதுமக்கள் தற்காலிக நிவாரண மையங்களில் அடைக்கலம் நாடியதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசும் விவசாயிகளும் அமைதி காக்க வேண்டும். இந்தியாவில் வேளாண் திருத்த சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 2.5 மாதங்களுக்கு மேல் போராட்டம் நீடித்து வருகிறது.
குடியரசு தினத்தன்று விவசாயிகள் நடத்திய டிராக்டர் பேரணியில் வன்முறை ஏற்பட்டது. போலீஸ் தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். விவசாயிகளும் மத்திய அரசும் நடத்திய 11 சுற்று பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இதற்கிடையே டெல்லியில் நடந்து வரும் விவசாயிகள் போராட்டங்கள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமைதியான போராட்டத்திற்கு பிரபலங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதேபோல ஐநா சபையும் தனது கருத்தை தெரிவித்து இருந்தது. இந்த நிலையில் இந்திய அரசும் விவசாயிகளும் அமைதி காக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமை கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஐநா மனித உரிமை கவுன்சில் ட்விட்டரில் கூறியிருப்பதாவது, டெல்லியில் நடந்து வரும் விவசாயிகள் போராட்டத்தில் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க இரு தரப்பினரையும் இந்திய அரசு மற்றும் விவசாயிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போராட்டங்கள் அமைதியாக முறையில் நடத்தப்பட வேண்டும். இரு தரப்பினரும் அமைதியை உறுதி செய்ய வேண்டும். அனைவருக்கும் மனித உரிமைகள் வழங்கும் வகையில் சமமான தீர்வுகளை கண்டறிவது மிக முக்கியம் என்று தெரிவித்துள்ளது. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.